ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூர்யா அவர்களோட சூரரி போற்று படத்தில் கிளைமேக்ஸில் ஒரு பெண் பைலட்டாக செம மாசா ஒருத்தவங்க வர்ற மாதிரி சீன் இருக்கும். அண்ட் அவங்க நிஜத்திலேயே பைலட் தான். ஸோ அவங்க ஒரு வேற லெவல் தளபதி ஃபேனா, இது அவங்களே ஒரு ரீசன்ட் இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு இவங்களோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வர்ஷா நாயர். ஸோ இவங்க ரியல் லைஃப் பைலட்டுங்கிறதால சூரரி போற்று படத்தோட கிளைமேக்ஸில் இவங்களை பைலட் கேரக்டர்லேயே நடிக்க வச்சிருப்பாங்க. அண்ட் சூரரி போற்று படம் பார்த்தவங்களுக்கு தெரியும், ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட் தான் இவங்க படத்தில் வருவாங்க. பட் அதுக்குள்ளே இவங்களுக்கு வேற லெவல் ஃபேன் பேஸ் கிரியேட் ஆயிடுச்சு. அண்ட் மீன் கிரியேட்டர்ஸ் எல்லாம் பயங்கரமா மீன் போட்டு படம் பார்க்காதவங்களுக்கும் இவங்களும் ஃபேமஸ் ஆகிட்டாங்க. ஸோ அதனாலேயே நிறைய சேனல்ஸ் இவங்க கிட்ட இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க. அதுல ஒரு இன்டர்வியூல நீங்க யாரோட ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, நான் தளபதியோட பெரிய ஃபேன், அவரோட மாஸ்டருக்காக பயங்கரமா வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் மாஸ்டர் டீச்சர் பாத்தீங்களா எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு தளபதியும் ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி விஜய் சேதுபதி அவர்களையும் பிடிக்கும். ஸோ ரெண்டு பேரும் ஒன்னா பார்க்கறது பயங்கர எக்ஸைட்மெண்டா இருக்கு, படம் பார்க்கறதாக பயங்கரமா வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்க இதை சொன்னதுக்கான ப்ரூஃப் வீடியோவை நம்ம விஜய் ஃபோர்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட இன்ஸ்டா லிங்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு டவுட் இருந்துச்சுன்னா அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ ரீசெண்டாக நிறைய ப்ரொஃபஷனில் டாப்ல இருக்கிறவங்களாம் தளபதி ஃபேன் தளபதி ஃபேன் கேள்விப்பட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு 3-4 டேஸ்க்கு முன்னாடி கூட தமிழக கிரிக்கெட் வீரர் வருண் சக்கரவர்த்தி தளபதியை மீட் பண்ணாரு. அண்ட் அதே மாதிரி கிரிக்கெட் வீரர் சஞ்சு சாம்சன் அவர்களும் தளபதியோட ஃபேன் தான். அண்ட் இவங்கள மாதிரி இன்னும் வேற வேற ப்ரொஃபஷனில் டாப்ல இருக்கிறவங்களாம் தளபதியை போயிட்டு நேராளா மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனை பத்தி இன்னொரு வீடியோ வந்துட்டு இருக்கு. அண்ட் சில மாதங்களுக்கு முன்னாடி கேரளாவில் ஏதோ ஒரு எக்ஸாம்ல டாப்ல வந்தவர் கூட, நான் தளபதியோட ஃபேன், அவரோட படங்கள் தான் எனக்கு மோட்டிவேஷன்லாம் இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப தளபதிக்கு எவ்வளோ ப்ரௌடாக இருக்குமோ அதே மாதிரி தான் தளபதி ஃபேன்ஸான நமக்கும் ப்ரௌடாக இருக்கு. அண்ட் இன்னும் இவங்க மாதிரி நிறைய பேர் பார்க்க போகிறோம். ஏன்னா சின்ன வயசுல தளபதி ஃபேனாக மாறின எல்லாருமே இப்போ வளர்ந்துட்டோம். ஸோ எல்லாரும் ஒவ்வொரு ப்ரொஃபஷனில் போயிட்டு இருக்கும்போது இவங்கள மாதிரி நிறைய பேர் சாதிப்போம். தென் இந்த வருஷா நாயர் ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு சேட் நியூஸ் என்னன்னா, இவங்க தொடர்ந்து பட வாய்ப்புகள் வந்தாலும் நடிக்க மாட்டாங்களாம். ஏன்னா இவங்களோட பேஷன் பைலட் தானா, அந்த ஃபீல்டில் நிறைய சாதிக்கணும்னு தான் இவங்களுக்கு ஆசையாக. ஸோ பட வாய்ப்பே வந்தாலும் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவங்க தளபதி ஃபேன் சொல்லும் போது உங்களுக்கு எவ்வளோ ப்ரௌடாக ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தினா கியூட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க தளபதி ஃபேனா இருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஏன்னா இதுல தளபதி பத்தின அப்டேட்ஸ் மட்டும் தான் வரும். தேங்க்யூ.